இப்போ வந்து இவருக்கு வந்து சம்மர் கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ அது வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு பார்க்க போகிறோம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ ஃபேஸு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆப்ரான் போட்டுடலாம், பேபி ஆப்ரான். செம்ம ஷார்ட் ஆக போகுது, அதனால் இவருக்கு வந்து சம்மர் கட்டிங். வாக்கு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சம்மர் கட்டிங் தான் ஃபேமஸ் ஆக போகுது. ஏன்னா இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால நல்லா ஸ்கூல் பசங்களாம் லீவ் விட போகிறாங்க, நல்லா சம்மர் கட்டிங் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றுவாங்க வெயிலில். பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அழகாக எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0.1 வச்சு எடுக்க போகிறோம். தேவனுக்கா பாயிண்ட் ஒன்னுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 0.2, இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் வரைக்கும் எடுத்துக்கலாம். வணக்கங்க. பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும் மேலே எடுத்தாச்சு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து அவுட்லைன் பண்ண போகிறோம். வந்து அவுட்லைன் பண்ண போகிறோம். தம்பி கீழே குனிங்க, கீழே குனிங்க, இப்படி குனிங்க. ம், ஆடக்கூடாது, கீழே குனிங்க. தம்பி நீ நேரம் பொறுப்பா, அங்கே ஆடுறதையும் போக பார்க்குற. தம்பி சொல்லுங்க தம்பி, இப்போ ஒன்றுக்கும் டூக்கும் இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடி எக்ஸ்ட்ரா இருக்கும். அதாவது நம்ம வந்து 0.5, இப்போ 1.5 போட்டு நம்ம வந்து சரி பண்ண போகிறோம். இங்கே வரப்பா, சைடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாப், அதை வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். Thank you.
மூடலாம் பத்துதா? ஏன் மூஞ்செல்லாம் பத்துது? கண்ண முடிக்க அது கச்சி பல் டிஷ் பேப்பர். தம்பி இங்க வந்து உட்காரு. அதில் உட்காந்து உடஞ்சி போயிடாது. அது பார்த்தீங்கன்னா சமர கட்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.